ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் செப்டம்பர் 22, 2024 என்ற ஞாயிறு. சரி, இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த முதல் போட்டி வந்து குறுக்கு எழுத்து போட்டி 30. இதுக்கான விடைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த புதிர்குள்ளே போகலாம். இடம் இருந்து வளம் ஒன்று, தீவு கண்ட நாடு. தீவு வந்து ஒரு நாடமும் இருக்குது, என்ன சொல்லலாம், ஒரு நாடு தான் தீவு. இலங்கை சொல்லலாம், ஆனால் ஆறு எழுத்தில் வரணும். இங்கே இலங்கை, ஸ்ரீலங்கா இதெல்லாம் வந்து ஆறு எழுத்தில் வராது. என்ன போடலாம், ஆஸ்திரேலியா போடலாம், ஆஸ்திரேலியா சரியாக இருக்கும். ஆஸ்திரேலியா போட்டுடுறேன். இங்கே நாலு இருக்குது, இது என்ன இல்லை, இந்த ரெண்டு பார்க்கலாம். இதிலிருந்து வரக்கூடிய வேறு வார்த்தைகள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மேலிருந்து கீழ், தீயில் ஆரம்பிக்குது, இங்கே அமர்ந்து ஓய்வெடுக்கலாம். தீ மூணு எழுத்தில் சொல்லணும், திண்ணை சொல்லாமல் திண்ணை. திண்ணையில் அமர்ந்து ஓய்வெடுக்கலாம், திண்ணை. அடுத்தது வந்து ரே, இல்லை மூணு பார்க்கலாம், யான்னு ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம். மூணு மேலிருந்து கேள், டேஸ் நாகாக்க, யா காவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. இது திருக்குறள். அதாவது எதை காக்க முடியலனா கூட அந்த நாக்கை வந்து காக்கணுமா, நாக்கை வந்து அடக்கி யோசித்து பேச வேண்டும் அப்படிங்கிறது பொருள். ஸோ யாகாவாராயினும் அப்படின்னு போட்டுடுறேன். சரி, அப்படியே வந்து ஐந்து பார்க்கலாமா, இல்லை நாலு பார்க்கலாமா? நாலு பார்க்கலாம். நாலு என்னென்னு பார்க்கலாம், இதில் முகம் பார்க்கலாம், கண்ணாடி என்ன இருக்குது, கண்ணாடி போட்டுடலாம். சரி, அடுத்தது வந்து இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா, ஆறு கொடுத்துருக்காங்க, இதை ஒன்று என்னென்னு பார்க்கலாம். வீட்டின் முன்புறம் உள்ளது, வீட்டோட முன்புறம் இருக்கிறது என்னது, வான்னு ஆரம்பிக்குது, வாசல் இல்லைன்னா வாயில். ஈன்னு இருக்குது, ஏழு வந்து ஈயில் ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து ஈயில் ஆரம்பிக்காது, வாசல் இருக்கலாம், வாசல் போட்டுடுறேன். ஏழு என்னென்னு பார்த்துடலாம், சேலை ஆரம்பிக்குது, இதன் மூலம் ஒளி எழுப்பலாம். எது மூலம் ஒளி எழுப்பலாம், சேலை ஆரம்பிக்குது. ச ச ச சங்கா, சங்கே முழங்கு, அதான் சொல்ல வராங்களா? நீங்கள் ஐந்து தான் இப்படி குறுக்கலை போதான்னு பார்க்கலாம். ஐந்து எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, மேலிருந்து கீழ் தான் இருக்குது. சுவரில் காணப்படும் சிறு உயிரினம், சுவரில் காணப்படும் சிறு உயிரினம் வந்து பள்ளி தான், பள்ளி போட்டுடுறேன். அப்போ ச தான் இருக்குது இங்கே, ஏழு கீழ் இருந்த மாரி இதன் மூலம் ஒளி எழுப்பலாம். இது வந்து சங்குன்னு வேணால் போட்டலாம், சங்கு. வேறு ஏதாவது பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் வந்து நீங்கள் வந்து அப்படியே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரியா? சரி, ரான் ஆரம்பிக்குது, எட்டு, இது என்னென்னு பார்க்கலாம். எட்டு எட்டு, ஓகே. வளம் இருந்த இடம் விண்ணில் ஏவப்படுவது, விண்ணில் ஏவப்படுவது எனது ஏவுகணை, ரான்னு கொடுத்துருக்காங்க. ராக்கெட் போடலாமா, ராக்கெட் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ராக்கெட், ராக்கெட். சரி, இங்கே பார்க்கலாம், பதினொன்று பார்த்துடலாமா, இம் இருக்குது நடுவில், இது ஈஸியாக இருக்கும். பதினொன்று வளம் இருந்த இடம் தேனி மாவட்டத்தில் உள்ள ஊர், தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஊர் என்னதுப்பா, இம் இருக்குது, நிறைய ஊர்கள் இருக்கும். சரி, நீங்கள் என்னென்னு பார்க்கலாம். பத்து கீழே இருந்து மேலே பார்த்துடலாம், தன்மை முன்னிலை டேஸ், தன்மை முன்னிலை படற்கையில், படற்கை, படற்கை, தன்மை முன்னிலை படற்கை. பதினொன்று இம்பன் இருக்குது, பதினொன்று வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஊர், இது வந்து கம்பம். சரி, அப்படியே இதுக்கு போயிடலாம். ஈ இரன்னு இருக்குது, ஒன்பது என்னென்னு பார்க்கலாம். ஒன்பது உடலுடன் இணைந்தது, உடலுடன் இணைந்த ஈ இர் என்ன சொல்லலாம், உடலுடன் இணைந்தது, ரெண்டு விஷயம் சொல்லலாம். உடலுடன் இணைந்தது உயிர், இன்னொன்று இருக்குது அது முடி, அதற்கு இன்னொரு பெயர், அதுவும் உடலோடு இணைந்து தான் இருக்கும், சில பேருக்கு மட்டும் கொட்டிடும். சரி, இது இயர் போட்டுடலாம், உயிர் அது சரியாக இருக்கும், உடலுடன் இணைந்தது உயிர். பன்னிரெண்டு கீழ் இருந்த மேல் வரவிருக்கும் ஒன்பது நாள் பண்டிகை, வரவிருக்கும் ஒன்பது நாள் பண்டிகை வந்து நவராத்திரி தான், நவராத்திரி. நவராத்திரி
சுபராத்திரி அட்வான்ஸாகவே கொடுத்துட்டாங்க நவராத்திரியை பற்றிப்போம். சரி, அப்படியே வந்து சென்ற முறைனா வந்து 1/9/2024 கேட்கப்பட்ட இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கான சரியான விடைகளை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த சரியான விடையை வந்து அனுப்பி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் பேர் இருக்கா பாருங்கள், உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும், அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. சரி, அவ்வளோதான். இது எப்படி அனுப்பணுன்னா, இப்போ முதல் முறையாக நீங்கள் வந்து இந்த போட்டியை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதில் எப்படி அனுப்பணுன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த விவரம் வந்து நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து இந்த முகவரிக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம், அப்படி இல்லைனா மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்குறாங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதில் மூன்று ஏதாவது ஒன்று அனுப்பி வைக்கலாம். அனுப்பும்போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மேலேயே வந்து நீங்கள் வந்து இந்த குறுக்கெழுத்து போட்டி 30/2/2024 மேலே எழுதிட்டு தான் கீழே விடைகள் எழுதணும். விடைகள் வந்து இதே மாதிரி எழுதுனா போதும், அதாவது விடைகள் வந்து 1, 2, 3 அதுக்கான விடைகள் மட்டும் எழுதுனா போதும், கேள்வியெல்லாம் எழுத வேணாம். ஒன்று போட்டு விடைகளில் 2, 4, 6 அப்படின்னு விடைகள் மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது வந்து மறக்காமல் உங்களுடைய முழுமையான பெயர், முழுமையான முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.